வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு வர்றோம் நீங்களும் பார்க்குறீங்க நீங்களும் ஆதரவு தர்றீங்க உங்களுக்கெல்லாம் கொடான கோடி நன்றி இப்போ அந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய கணித முறைப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு மகர லக்கணம் மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு மகர லக்கணத்திற்கு சனி பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வர்றார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் காலபுருஷனுக்கு அது பத்தாம் இடம் இவங்க ராசிக்கு இவங்க லக்கணத்துக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி இப்போ தான் ஒரு தொழில் துவங்கணுங்கிற எண்ணம் வச்சுருக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்குங்க கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடையும் அதே மாதிரியே ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் இந்த மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இப்போ ஒரு முயற்சி ஒரு ஒப்பந்தம் எடுத்து ஏதாவது செய்யலாமா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ரெண்டுங்கிற ராசிங்கிறது நீங்கள் லக்கணங்கிறது நீங்கள் ரெண்டுங்கிறது பணம் போட்டு மூணுங்கிற ஒப்பந்தம் எடுத்து ஏழுங்கிற கூட்டு முயற்சியில் பத்துங்கிற தொழில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் ராசிங்கிறது நீங்கள் ரெண்டுங்கிறது பணம் மூணுங்கிறது கூட்டு மூணுங்கிறது ஒப்பந்தம் ஏழுங்கிறது கூட்டு முயற்சி பத்துங்கிற தொழில் செய்யலாம் சரி இடங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த துறை மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த துறை அப்போ ரெண்டுங்கிற வருமானத்திற்காக மூணுங்கிற கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஐடி ஐடி செக்டார் அதே மாதிரி இந்த யூடியூப் யூடியூப் சேனல் அதே மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக பத்தாம் இடங்கிற ஒரு தொழில் ஏதாவது செய்யலாமா இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா இந்த அழகு கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேசியல் அப்படிங்கிறது மூணாம் இடம் ஃபேசியல் ஸோ சில பேர் பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க பெண்கள் பியூட்டி பார்லர் வைக்கலாம் ஸ்டிச்சிங் மூணுங்கிறது தைக்கிறது ரெண்டுங்கிற வருமானத்துக்காக ஸ்டிச்சிங் சம்மந்தமான முயற்சி எடுக்கலாம் ஏழுங்கிற கூட்டு முயற்சியாகி செய்யலாம் பத்துங்கிற தொழில் செய்யலாம் அதே மாதிரியே ஏழுங்கிறது கணவர் மூணுங்கிறது ரெண்டுங்கிறது வருமானம் மூணுங்கிறது கூட்டு முய மூணுங்கிறது முயற்சி பத்துங்கிற தொழில் என்னுடைய கணவர் தொழிலில் முயற்சி செய்து வெற்றி கொள்வாரா வெற்றி கொள்வார் பெண்கள் கேட்பாங்க மகர லக்னம் மகர ராசி என் கணவர் ஜெயிச்சிருவாரா அவருக்கு நல்ல வருமானம் வருமா மூணாம் இடம் அவருடைய முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கா அதே மாதிரி ஏழாம் இடம் அவர் ஏதாவது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகி வருவாரா நிவர்த்தி அடையுமா ஏழாம் இடங்கிற நிவர்த்தி பத்துங்கிற தொழில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய பன்னெண்டாம் இடம் நிறைய விரய ஸ்தானத்தை நிறைய விரயம் பண்ணிட்டோம் வளர்ச்சி இல்லை டெவலப் இல்லை ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு காலம் இந்த ஒரு மகர லக்கணம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலனும் நற்பலனும் அமைகிறது இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்ரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்ரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குறுங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகியது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்